ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனிஷ்கா பேபி கார்னர். இன்றைக்கி நம்ம வந்து த்ரீ ஈஸை பெயிண்டிங்ஸ் பண்ண போகிறோம். பெயிண்டிங்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் இந்த பவன் ஷீட்டில் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபோக் ஸ்பூன், வேஸ்ட்டு ஃபோக் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு பிடித்த கலர் வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த ஃபோக் ஸ்பூனில் நான் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல அப்படியே வச்சிடணும். இப்படி வச்சுட்டு எடுக்கும் போது மாதிரி ஒரு பூ கிடச்சிரும். அதே மாதிரி நம்ம நிறைய பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். நான் லாஸ்ட் ஒன் வச்சிட்டேன். இப்போ நான் க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்துக்க இது வந்து ஸ்டெம் போட போகிறேன். கொஞ்சம் நெளிஞ்ச மாதிரி போட்டுக்கோங்க, அப்போதான் ரொம்ப அழகாக இருக்கும். நான் லீஃப் மாதிரி போட்டுக்கிறேன், சின்ன சின்னதாக இது மாதிரி அழகாக போட்டுக்கோங்க. இப்போ ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி கிராஸ் போடலாம். அவ்வளோதான், இப்போ இந்த பெயிண்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த பெயிண்டிங் பார்க்கலாம். இப்போ இது மாதிரி இன்னொரு பாண்ட் ஷீட் எடுத்துட்டு ட்ரீ மாதிரி ஸ்டெம் போடணும். அந்த ட்ரீயோட ஸ்டெம் மாதிரி எப்படி இருக்குமோ அதே மாதிரி போங்க. நான் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து பிங்க் கலர் எடுத்து இது மாதிரி இந்த ட்ரீயில் விரல் வச்சு அப்படி அப்படியே நெருக்க நெருக்கமா போட்டுக்கணும். இப்போ நான் வச்சுட்டேன் பாருங்கள். இந்த டாப் சைடில் வந்து நம்ம வந்து சுண்டு விரல் வச்சு எல்லோ கலர் பெயிண்டில் இப்படி டிக் பண்ணிவிட்டு இப்படி அழகாக சென்டரில் வைக்கணும். இப்போது ஆரஞ்சு கலரில் வந்து இதை விட்டுட்டு சுண்டு வரல வந்து விட்டுட்டு தலைகிலாம் இப்படி திருப்பி வச்சு இப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அழகாக இது மாதிரி சின்ன இப்போது அந்த அந்த ஆரஞ்சு பெட்டல்ஸ் இருக்குல்ல அதுலேயே லைட்டாக ப்ளூ கலரை வந்து இது மாதிரி வைக்கணும். இது மாதிரி நல்லா நான் ப்ளூ கலர்லாம் விட்டு எடுத்து இது மாதிரி இந்த சென்டரில் வச்சுக்கிறேன். இப்போ அடுத்த பெயிண்டிங் பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் எல்லோ கலர் வந்து எடுத்து விரலில் வச்சுட்டு இது மாதிரி சென்டரில் இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு வைங்க, அப்போ தான் அந்த ஃப்ளவர் வந்து கிடைக்கும். இப்போ ரெட் கலர் வச்சு சுற்றி ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இது மாதிரி அதே வேரில் வச்சுட்டு ஃப்ளவர் மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம இந்த சென்டரில் குட்டி குட்டியாக பிளாக் டாட்ஸ் வைக்க போகிறோம்.
இப்ப இதுக்கும் ஸ்டெம் கொஞ்சம் நெளிஞ்ச மாதிரி விட்டுட்டுங்க. இப்போ இதுக்கு லீவ்ஸ் போட போறோம். எப்படின்னா இப்படி 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 போட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததுக்கு போகலாம். இப்போ போட்டாச்சு. அகெயின் கிராசஸ். அவ்வளோதான், இப்போ பெயிண்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இதுதான் த்ரீ நான் இந்த மூணு தான் பண்ணேன் பெயிண்டிங்ஸு. இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.